ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ முந்தைய பதவியில் என்ன பார்த்துருந்தோம், கட்டிங்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் வந்து சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவை கொள்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்டு இருக்கார். அதை வந்து அவர் ஓப்பனாக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு மற்ற அமைச்சர்கள்கிட்ட அப்படின்னு சொன்னால், அரசனுக்கு எதிரியாக கருதக்கூடிய ஒரு தெய்வம் வந்து அரசனை வந்து நெருங்கி கொள்க அப்படின்னு சொல்லி அல்லும் பகலும் என்னுடைய எண்ணங்களில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது அதில் நிறைய அமைச்சர்கள் வந்து என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு அந்த கட்டியங்காரனுக்கு நல்ல புத்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா தர்மதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் வந்து சொல்கிறார், அதாவது எப்படி தேவர்களை காட்டலும் தெய்வத்தை காட்டலும் அரசன் இந்த பூவுலகை ஆளக்கூடிய அரசன் சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைய விஷயங்களை சொல்கிறார். இதெல்லாம் போன பதிவில் பார்த்தோம், இதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்த்துட்டே வரலாம். என்னதான் நல்ல புத்தி சொன்னாலும் ஏற கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட ஒரு பயணம் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த உபதேசங்கள்லாம் பார்க்கலாம், ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே இருக்கு பாருங்களேன். ஒரு அரசனானவன் நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய செங்கோலேந்தி, அறம் தவறாது ஒழுக்கம் தவறாது நல்லாட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் உறங்கி கொண்டிருந்தாலும் கூட எப்படி இந்த அலைகடலில் மிகுந்த ஒரு ஓசையோடு அந்த அலைகடல் எப்பவுமே ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கோ, அதுபோல் அந்த அரசன் உறங்கி இருந்தாலும் அவனுடைய ஆட்சி எந்த விதமான ஒரு நெறி தவறாமையும் சரியாக நடந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் தேவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பூவுலகம் வந்து கண்ணொட்டாமல் அப்படி கண்ணு மூடாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு கண் விழித்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை, இங்கே நடக்கக்கூடிய அநீதி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவர்களால் இது ஒன்றுமே மாற்ற அப்படிங்கிறது முடியாது. இந்த உலகத்தில் வந்து ஒரு ஆள் அந்த ஆளை சுற்றி ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு இந்த ஊர் பூரா அப்படி சுற்ற விட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனசில் ஓ இவர் ஒரு பெரிய ஆள், இவர் ஒரு தெய்வத்தினுடைய பிறவி போல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிம்பத்தை கொடுத்துடலாம். ஆனால் இது தொடர்ந்து மக்களை பார்க்க வச்சோம்னா அது நடக்கும். அரசரை நீங்கள் பார்க்கவே இல்லைனாலும் சரி, அரசன் தவறு என்ற சொல்லி அந்த ஒரு காரியத்தை செய்ய மக்கள் முற்பட்டு வரமாட்டார்கள். அதை செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூட அவர்களுடைய மனசில் எழவே எழாது. நெருப்பு கூட தொட்டவரை மட்டும்தான் சுடும், ஆனால் அரசர் பகச்சிக்கிட்டவங்க அவர் அழிவது மட்டும் இல்லாமல் அவருடைய உற்றார் சுற்றத்தையும் சேர்த்து அழிப்பர். ஏன்னா அரசர்னால் அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும், அமுது போல உயிரளிக்கவும் முடியும், ஒரு அரசனால் வெறுத்தான் அப்படின்னு சொன்னால் நஞ்சு போல கொல்லவும் முடியும். இதெல்லாம் தெய்வத்தினாலேயே முடியாது, ஆனால் இந்த பூவுலகை ஆளக்கூடிய அரசனால் முடியும். இப்படிப்பட்ட வலிமையான ஒரு அரசனையும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசனை கொன்று மேலுலகம் அனுப்பி இந்த பூவுலகத்தை ஆள வேண்டும்னு நினைக்கிற பார்த்தியா நீயே, உனக்கும் இதே கதி வந்து சேரும், அதனால் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி யமதர்மனுக்கு, அதாவது மிகுந்த வாழ் வலிமை உடைய யமதர்மனையே நீ போர்க்களம் வா நீயானானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூளுரை கொடுத்த அந்த தர்மதத்தன் ஆகிய அமைச்சர் வந்து இது எல்லாத்துக்கும் இப்படி வந்து உபதேசம் சொல்கிறார், நீ பண்ணுறது தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படி சொல்லிகிட்டே வரார் பாருங்களேன். தன் கூந்தலிலே தன் கணவன் சூடிய மலர் மாலையை சூடக்கூடிய அந்த ஒரு பெண் தன் கணவன் கைபிடித்தவன் உடன் இருக்க மாற்றான் ஒருவனை பார்த்தாலும் அவளும் நெறி தவறாத நல்ல மனையாளை விட்டு சென்ற அந்த ஒரு ஆண்மகனும் பெரியவர்கள், அதாவது பெரியவர்கள்னா வயசுலேயும் அனுபவத்திலையும் மூத்தவங்க, அவர்களை வணங்காதவர்களும் இந்த உலகில் கொடுநோய் வந்து இறப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நண்பனை வஞ்சித்தவனும் பிறர் மனை பெண்டிரை விரும்பி சென்றவனும், அடுத்த முன்னாடி பார்த்துட்டு அது முன்னாடி போனவனும் பிறர் மனை பெண்டிரை விரும்பி சென்றவனும் வருந்துகின்ற காமத்தீ மீற கண்ணியை கெடுத்த பின் கைவிட்டவரும் அமைச்சனாக இருந்து பின் அரசனை கொன்று அரசாட்சியை கைப்பற்றியவரும் இவர்கள் அனைவரும் தொழுநோய் நரகத்துள் கிடந்து துயருவர் அப்படிங்கிறார். ஸோ எவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை பாருங்கள். இதெல்லாமே இது எப்படின்னா இதெல்லாம் அப்போது பண்ணாத நீ பண்ணுறது தப்பு இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது உனக்கு வரும் அப்படின்ட்டு நிலாவை பார்க்குறோம். நிலாவில் வந்து ஒரு இது முயல் மாதிரி ஒரு பிம்பம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த முயல் பிம்பம் பார்த்திங்கன்னா நிலா தேஞ்சிக்கிட்டே வரும்பொழுது அந்த தேய்தலோடு சேர்ந்து அந்த முயல் பிம்பமும் அது கூடிய தான் தேஞ்சிக்கிட்டே இருக்குது. நீ தேயிற அதனால் நான் உன்னை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முயல் ஓடுறதில்ல. அரசனானவன் தவறு இழைக்கிறான், அவனை சரி செய்து நீ வந்து அவனை திருப்பியும் கூப்பிட்டு வரணும். அவன் தவறு செய்கிறான், இதான்டா கேப் அவனை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓடக்கூடாது. அப்போ ஓடாமல் தவறு இழைக்கக்கூடிய அரசன் எப்படி அந்த மதி தேய தேய அந்த நீ அந்த முயல் மாதிரி இருக்கக்கூடிய பிம்பமும் அது கூட சேர்ந்து தேயுதோ, அப்போ அந்த தவறு இழைக்கக்கூடிய அரசனை தவறு திருத்தி அவன் கூட்டிகிட்டு வரும்பொழுது மறுபடியும் நிலா முழுக்க வந்து ஒளிர் விட்டு அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்போது அந்த முயல் மறுபடியும் அதே இடத்துல இருக்கும். அதுபோல்
நெறி தவறி செல்லக்கூடிய அந்த ஒரு அரசனை திருத்தி மறுபடியும் அவனை கூப்பிட்டு வரும்பொழுது அவனும் வளருவான், அவன் கூட சேர்ந்து நம்மளுடைய அந்த மக்களும் அவனுடைய மக்களும் கூட சேர்ந்து வளருவாங்க. இதுவே நெறியான ஒரு விஷயம். இதை தான் நம்ம வந்து சரியாக செய்யணும். இந்த கிரகங்களினுடைய மாறுதல்கள்னால் காலை பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் ஆகும். பஞ்சம் அப்படினானது வந்து மழை பொழியாமல் நாட்டினுடைய வளமெல்லாம் கெட்டு போகும். பஞ்சம் தலைவிரித்து ஆடும். அந்த பொன்னணி பூட்டிய பெண்கள் வந்து கற்பு நெறி தவறுவார்கள். தவச்சாலைகளில் இருக்கக்கூடிய நல்ல அறம் வந்து தொலைந்து போகும். இப்படி ஒரு நாள் வருங்கால் அந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி, இது அரசர்னுடைய ஆணை அப்படின்னு சொல்லி தர்மதத்தன் சொல்ல, அங்கிருந்த மதனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட விஷயத்தையும் கை வாள் கொண்டு ஈசி அட்டி பாட நீயான பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி அட்டிச்சு தீக்கிறதான் வந்து என்னுடைய குணம். எனக்கு இந்த பேசி குணம் இது பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போர்க்கடலில் வந்து நீந்துவோம். நீந்தி போய் அந்த போர் சொல்லி, அதாவது கறி சோற சோத்தில் போட்டு சாப்பிடுவோம். கறின்னா இந்த இடத்துல நான்வெஜ் கிடையாது, காய்கறி தான், சரிங்களா? ஸோ அதை பிரட்டி சாப்பிடக்கூடிய அந்த கைகள்னால் இந்த போர்க்கடல் அப்படி நீந்தி போகும்பொழுது அந்த வாளில் மூர்க்கத்தனமாக எடுத்து அடிக்கும் போது கை வேர்க்கிறதுனால அந்த வாள் செதறிடுமா. ஸோ அப்படிப்பட்ட வலிமை, வா அந்த கட்டிங்காரனா நானே பார்த்தர்லாண்ட இன்னும் இவ்வளோ வாய் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இவர் மதனன் வந்து பேச, கட்டிங்காரன் வந்து அப்படி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் பாருங்க, அந்த இதை சொல்கிறாங்க பாருங்க, உடலெல்லாம் அப்படியே சிறு சிறு முத்துக்கள் போல, முத்து எப்படி இருக்கும் மினுமினு அப்படி வெள்ளையான் முத்துக்கள் போல அந்த உடலெல்லாம் அப்படி வியர்த்து போய் இது இருக்க, கோபத்தினால பயத்தினால கோபத்தினால் அப்படி வியர்த்து போய் இருக்க, முகமெல்லாம் அந்த நெத்தியெல்லாம் அப்படி முத்து முத்துக்கெல்லாம் அந்த வியர்த்து போய் இருக்க, இந்த மேல் தலையிருக்குல்ல நம்மளுடைய ஃபோர்ஹெட்டு, இதை வந்து இப்படி சுருக்கி அந்த கண்ணை விரிச்சு நெருப்பு கணல் போல் அந்த கண்களை கொண்டு வந்து அப்படி பார்த்து கையை அப்படி மட்டைக்கு ஒட்டம் அப்படி ஒரு குழுக்கு குலுக்கி பயங்கர வெடிவோல் இருக்கக்கூடிய ஒரு சத்தமான ஒரு சிரிப்பு சிரித்தானா கட்டியங்காரன்வர்கள் பேசுகிறத கேட்டுட்டு என்ன சொன்னாரான், உன் நீ பேசக்கூடிய இது போல் இருக்கக்கூடிய கொடிய வார்த்தைகள், யார் இவன் மோசம், நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறது கொடிய வார்த்தையான், நீ பேசக்கூடிய இது போல் இருக்கக்கூடிய கொடிய வார்த்தைகளை என்னை தவிர்த்து வேறு யாராவது ஒருவன் பொறுத்திருப்பானா, பார் நான் எவ்வளோ நல்லவன், நீ எனக்கு தான்டா சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி, நீ பேசக்கூடிய கொடிய வார்த்தைகள் என்னை போல வேறொருவன் பொறுத்திருப்பானா, உடன் இருந்தவர்களுக்கே உன்னை ஊட்டி வளர்த்தவர்களுக்கே, இவன் வளர்த்தினானா, ஊட்டி வளர்த்தவர்களுக்கே நஞ்சு போல் இருக்கக்கூடிய உன்னை வந்து வேற யாராவது ஒருத்தன் பொறுத்துக்குவானா, இந்த சச்சந்தனாகிய அந்த மன்னன் மேலுலகம் போகட்டும், இங்கே இருக்கக்கூடிய நில உலகத்தை வந்து நான் வந்து இன்னும் செல்வ செழிப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் நான் வந்து ஆட்சி செய்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய வளமையெல்லாம் விட்டுருவோம், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. இந்த அரசன் தனக்கு நேரக்கூடிய கதியை தானே ஏற்படுத்தி கொண்டான் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு இது பாருங்கள், தான் செய்யக்கூடிய தவறை எவ்வளோலாம் நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள். இந்த நிலமகள், இவளுடைய இந்த நிலமகளினுடைய வளமை தான் இந்த அரசர் சாகிறதுக்குண்டான காரணம். அது மட்டும் அல்லாமல் அரசன் செய்த தவறும் அவனுடைய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலத்திலையும் இந்த வளமையிலையும் இருக்கக்கூடிய சீரும் சிறப்பும் பொன்னும் பொருளும் அந்த அரசனுடைய அருளும் திறனும், இதுவே அவன் சாவதற்குண்டான காரணம். இதற்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. அவன் சாகிறான், அவன் செய்யக்கூடிய கொலை காரணம் அவன் ஒருத்தனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, கட்டியங்காரன் வந்து அரசரை வந்து கொள்வதற்குண்டான எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கிறார். அதாவது சச்சந்தனை கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த அவனுடைய மொத்த குலத்தையுமே அழிப்பதற்குண்டான எல்லா விதமான ஒரு காரியத்திற்கும் தயாராகிட்டான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அரசன்கிட்ட பொன்பொருள் இல்லை, அரசன்கிட்ட அரசன் சொல்லக்கூடிய ஆட்சி பலம் இல்லை, அரசனை தற்காத்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைபலமும் அவன்கிட்ட இல்லை. இது கட்டியங்காரனுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்த ஒரே காரணத்தினால அரசனை மட்டுமல்லாமல் அவனுடைய மொத்த குலத்தையும் அழிப்பதற்காக கட்டியங்காரன் தயாராகி அவன் வந்து எல்லாம் போகிறான். அப்போ என்ன ஆகுது, அரசனுக்காக பேசக்கூடியவர்களுடைய உற்றார் சுற்றத்தை எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் விட்டான். யாரெல்லாம் கட்டியங்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியாரோ அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகுந்த வளமை வாய்ந்த பொண்ணும் பொருளும் சும்மா அப்படி ஆறி வழங்குறானா, அப்படி வழங்கிட்டு எப்படி இருந்தது அந்த இடத்துல கட்டியங்காரனுடைய நிலை அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு, குற்றத்தினுடைய உச்சியில் ஏற்றி வச்ச விளக்கினுடைய ஒளி போல இருந்துதான் கட்டியங்காரனுடைய நடத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. குற்றத்தினுடைய உச்சியில் ஏற்றி வச்ச விளக்கு போல இருந்துதான் கட்டியங்காரனுடைய நடத்தை. மிகுந்த அலங்காரம் படைத்த யானைகள், யானைப்படையும் குதிரைப்படையும் தேர்ப்படையும் மிகுந்த வலிமை வாய்ந்த காலாட்படைகளோட அந்த பெருமை வாய்ந்த ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தினுடைய வீதிகள் எல்லாம் இந்த படைகள் எல்லாம் அப்படி உள்ளே வருதான். வரும்பொழுது அவர்களுடைய கையில் பார்த்தோம்னா நில ஒளியே கையில் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மினுமினுன்னு மின்னி இருக்கக்கூடிய அந்த வாள்களை ஏந்தி இருக்கக்கூடிய வீரர்களும், வில் நல்ல வளைந்து இருக்கக்கூடிய வில்லையும் அம்பியும் கூறிய வேலையும் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு வீரர் படை மொத்த படையும்
அரசனுடைய அரண்மனையை சுற்றி வளைக்கிறாங்க. இதை வந்து அந்த புறத்திலிருந்து பார்த்த காவலாளி, அந்த புற காவலாளி என்ன பண்ணுறான், பயங்கரமாக பகீர்னு பயந்து ஓடி போய் நேராக ஓடுறான் அரசரை பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த புறத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இது பாருங்கள், இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு தூரத்திற்கு முன்னாடியே அந்த காவலாளி நின்னுறான். காவலாளி நின்றுட்டு அரசரை கூப்பிட்றான், பெருநிலத்திற்கு அரசே போற்றி, நீண்ட மடிமுடி அணைந்த அரசே காத்தருள்க, வீர கவசம் அணிந்த மார்புடைய தலைவனே காத்தருள்க, நல்லறம் மிக்க வேந்தனே காத்தருள்க அப்படின்னு சொல்லி அரசனுடைய அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காக, அவர் தான் பொண்டாட்டியே கதையும் கிடக்கிறாரு, அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காக டக்குன்னு அரசனுடைய கவனம் திரும்பினோன்னே, கட்டியங்காரன் உண்மை கொள்வதற்காக பெரும் படையுடன் அரண்மனையை சூழ்ந்து விட்டான், என்ன பண்ணுறதே காத்தருகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அரசன் வந்து ரைட்ரா ஆனதாச்சுரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இவருக்குன்னு என்னதான் இருந்தாலுமே அரண்மனைக்குள்ளேன்னு இவருக்குன்னு ஒரு காவலுக்கு ஒரு படை இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வாயிட் கதவுகள் எல்லாம், நான்கு கதவுகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லையா முன்னாடி இந்த விளக்கத்தில், கதவுகள் எல்லாத்தையும் உடைத்து இது பண்ண உடைச்சிட்டு முன்னாடி வராத மாதிரி இழுத்து எல்லாத்தையும் தாழிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய யானைப்படையும் குதிரைப்படையும் வேலேந்திய வீரர்களை எல்லாத்தையும் வாங்க, அதாவது அந்த வாய் அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த முன்னாடி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி நிறுத்திட்டார். பெரிய படை ஒன்றும் இருக்காது, அரண்மனைக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்க முடியும், ஒரு சின்ன படை தான் இருக்கும். எல்லாத்தையும் நிறுத்துறார். அந்த வாயிற்காவலர்கள் எல்லாத்தையும் இடி முழக்கம் போல் இருக்கக்கூடிய தன்னுடைய குரல் வளத்தினால் அவர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறாராம். கட்டியங்காரன் இந்த மாதிரி அநீதியான ஒரு காரியத்தை அவன் வந்து, கொடுமை வாய்ந்த கட்டியங்காரன் ஒரு அநீதியான ஒரு காரியத்தை செய்வதற்கு முற்பட்டான், வாருங்கள் அவனாக நாமளாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இது, அந்த ராஜ உடைய எல்லாருக்கும் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த கவசத்தோடு அந்த அரசன் போகிறதாக இன்றைக்கி நம்ம வீடியோவை முடிக்கிறோம். என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் விசை வீடு அரண்மனைக்குள்ள தான் இருக்காங்க, கட்டியங்காரன் இது பண்ணிட்டாரு. எப்படி இப்போ விசை வந்து அப்படி நிறமாச கர்ப்பத்தில் இருக்கு இப்போ அந்த பெண்ணு, இன்றைக்கா நாளைக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த பொண்ணு. இங்கே போர் மூண்டுருச்சு, கட்டிங்காரனை கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கம்ப்ளீட்டாக சரவுண்ட் பண்ணிட்டாங்க. பெரிய படையோட அரசு இருக்குது, அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன படை மட்டும்தான் இருக்குது. அரசர் எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் நம்ம ஒரு அல்கஞ்சார குல்கந்த் ஹீரோலாம் கிடையாது. ஸோ பெரிய படையெல்லாம் ஒரு ஆளாக வந்து ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ என்ன ஆக போகுது, அரசர் என்ன ஆவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். விசை நிறமாச கர்ப்பமாக இருக்கக்கூடிய விசை என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம், எப்படி இருக்குது, என்ன சஸ்பென்ஸ் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை இதனுடைய தொடர்ச்சியில் சந்திப்போம். அது வரையும் தரந்திருந்திருங்கள். நான் உங்களுக்கு தலைந்தன பண்ணி நன்றி.